போஸ்டர் பார்த்தேன், போஸ்டரில் வந்து ஃபுல்லாக வாட்ச் மாதிரி செயின் மாதிரி ஹேண்ட் கப்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க, பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு திருப்பி வாட்ச் மாதிரி ஒன்று போட்டுருந்துச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா கன்ஃபார்மே தெரில, நான் நினைக்கிறேன் ஏதோ டைம் ட்ராவல் மூவியாக இருக்கும்னு நான் ஒரு ஒப்பீனியன் இருக்கு எனக்கு. ஏன்னா போனது அவர் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்லாம் லோகேஷ் கனகராஜ் பிடிக்கும், ஸோ மேபி டைம் ட்ராவல் மூவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காஸ்ட்யூம்லாம் நல்ல ஒரு ரகட் லுக்காக இருந்துச்சு, ஒரு புது இந்த மாதிரி இதுக்கு பார்க்காத ஒரு லுக்காக இருந்துச்சு. ரொம்ப ரகடாக நல்லா முடியெல்லாம் ஒரு மாதிரி வச்சுட்டு கண்ணாடி போட்டுட்டு கையில் எல்லாம் சட்டையில் நல்லா பட்டன்ல ஊத்துட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா ரகட் லுக்காக இருந்துச்சு, புது லுக்காக இருக்குது. தெரிஞ்சு எப்பவுமே வந்து கமல் சார், இது கமல் ரஜினி சார் பார்த்தோன்னா நல்லா ஒரு பயங்கரமான மாஸ் மூவி தான் நடிப்பார், ஒரு நல்ல ஒரு ஃபைட்டு ஒரு கமர்ஷியல் பயங்கரமாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்பேர் விக்ரம் கம்பேர் பண்ணும்போது விக்ரம் வந்து நார்மல் அவர் வந்து இந்த ஒரு பில்டப் அந்த மாதிரி இருக்காமல் இருக்கும், இது பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு பில்டப்பாக இருந்து சம ஒரு மாஸ் கேரக்டராக தான் அவர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே பழைய எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அவரே சொல்லிப்பார் கமர்ஷியல் அது மாதிரி தான் ஃபுல் வந்து பயங்கர ஒரு கமர்ஷியல் ஹிட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்சியூ இல்லாமல்னா கண்டிப்பாக வந்து லோகேஷ் சாரோட ஃபேன் பாய் மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அவர் எல்சியூவில் சேர்க்கலன்னா அவர் வந்து ரஜினிகாந்த் சாருக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் சாருக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக ஒரு மாஸ் ஒரு படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாருடைய 171 லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வரக்கூடிய படத்துக்கு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி படம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு உதாரணமாக இந்த போஸ்டரே இருக்குது. இந்த போஸ்டர் பார்க்கும்போதே ஐயோ எப்படா படம் வரும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஏன்னா அந்த போஸ்டருடைய டிசைன்லேயே தலைவருடைய ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், அப்படியே உடம்புல இருக்கிற முடியெல்லாம் அப்படியே ஏந்து நிற்கிது, அப்படியே அது தொட்டால் கையில் குத்தின்னு பிளட் டெஸ்ட் பண்ண ரத்தம் வருமே அது மாதிரி முடி நிற்குது. அந்த அளவுக்கு போஸ்டர் வந்து சூப்பராக இருக்குது. அந்த போஸ்டர் பார்த்துட்டு இப்போது அந்த அது போட்டுக்கிற அந்த காஸ்ட்யூம் எங்கே கிடைக்கும் தேடணும் போல் அந்தளவுக்கு ஆர்வம், ஏன்னா நம்மளாம் அது வாங்கி போட்டுன்னு அதே மாதிரி கண்ணாடி போட்டு சுற்றணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து லோகேஷ் கனகராஜ் சார்கிட்ட கேட்கறது ஒன்றே ஒன்று தான், இந்த போஸ்ட் எந்த அளவுக்கு நல்லா இருந்ததோ அதே அளவுக்கு வந்து இந்த படமும் நல்லா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து லியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள் ஆயிடுச்சு, அது மாதிரி இது ஆகக்கூடாது. அதனால் கொஞ்சம் நல்லா எஃபோர்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து தலைவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு படமாக நீங்கள் கொடுக்கணும். கொடுத்து எங்களை மாதிரி தலைவர் ஃபேன்ஸ் எல்லாரையுமே வந்து எங்கேயோ இமயமலைக்கு எங்களால் போக முடியாத தலைவர் போகிற மாதிரி, ஆனால் இந்த படம் பார்த்துட்டு நாங்கள் இமயமலை உயரத்துக்கு நாங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் போயிடணும். அதனால் வந்து இந்த படத்தை எவ்வளோ நல்லா பண்ண முடியுமோ பண்ணி எங்களுக்காக கொடுங்க. இதுதான் நாங்கள் வந்து ரசிகர்களாக உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். படம் வெற்றி பெற சூப்பர் ஸ்டார் ரசிகனா என்னுடைய வாழ்த்துக்கள். தலைவரோட 171 போஸ்டர் உண்மையிலே நல்லாயிருக்குண்ணே, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. என்னென்னா ரஜினி சாரை வந்து ஒரு ஒரு பழைய ரஜினி சாரை திருப்பி பார்த்த மாதிரி இருக்கு. அவரோட இப்போவும் அவர் வயசு எல்லாம் நம்ம நம்ம சொல்லலாம், 70+ அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆனால் அந்த லுக்கை பார்க்கும் போது அப்படி தெரில. நேற்று எங்கள் அம்மா கிட்ட அந்த ஒரு விஷயம் சொல்லணும், எங்கள் அம்மா கிட்ட அந்த போஸ்டர் நான் காட்டினேன். எங்கள் அம்மா வந்து ரஜினி சார் ஃபேன் கிடையாது, ஆனால் வந்து எங்கள் அம்மா கிட்ட அந்த போஸ்டர் காட்டினேன். பார்த்துட்டு அவங்களே வந்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அந்த போஸ்டர் பார்த்துட்டு, இன்னப்பா இப்படி இருக்கார் செம்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவருக்கு வந்து இன்னும் ஏஜ் ஜஸ்ட் நம்பர்ன்றத ரஜினி சாரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த போஸ்டரை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. என்னன்னா இது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் லோகேஷ் கனகராஜ் சார் சொன்னாரு, ஆனால் அந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, இந்த டைம் டிராவல் சம்பந்தமான ஒரு படமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுதுண்ணே. ஏன்னா வந்து கிளாக்கு, அந்த கிளாக்லேயே வந்து விலங்கு மாதிரிலாம் போட்டிருக்கிறது, அப்புறமா வந்து பின்னாடி அந்த கிளாக்குக்குள்ள வர அந்த மிஷின்லாம் ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதோட பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. அது பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பரா இருக்குண்ணே. அது இல்லை அதான் இருக்கும், கண்டிப்பாக போஸ்டரில் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த கிளாக் சம்மந்தமான ஏதோ ஒரு விஷயம் உள்ளே இருக்குது, படத்துக்குள்ளே இருக்குது. அதான் சொல்கிறேனே, டைம் ட்ராவலாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அந்த படம் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த படம் டைம் ட்ராவலாக இருந்தால் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோகேஷ் சார் மேலே வந்து ஒரு டேக் குத்திட்டாங்க, அதாவது இவர்னா இந்த படம் தான் எடுப்பார், ட்ரக்ஸ் வச்சு கொலை பண்ணுறது இதே படம் தான் எடுப்பாருன்ற மாதிரி. ஆனால் லோகேஷ் சார் முன்னாடி எழுதுன கதையே வந்து வேறு, இரும்பு கை மாயாவின்னு ஒரு படம் எடுத்தார் எழுதியிருக்காரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் வந்து பண்ணுற டேரக்டர், அதை யோசிக்கிற டேரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், சயின்ஸ் ஃபிக்ஷனாகவே ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் இது வந்து ஒரு டைம் ட்ராவல் படமாக இருந்தால் இன்னும் நான் சந்தோஷப்படுவேன், மெயினாக ஒரு ஃபேனாக.